அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 359 முதல் 367 வரை. மூப்பராயிருக்க வேண்டிய காலம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எவ்வளவு காலத்திற்கென்று ஒரு மூப்பர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆவியின் உந்துதலின்படி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் நாம் நியாயமானது என்று நினைப்பதை அப்யாசப்படுத்த வேண்டும். அநேகர் மூப்பர்களாக இருக்கக்கூடிய கனத்தை பெற்றிருக்கலாம், இல்லையென்றால் சகோதரர்களாக சபையிலே வளர்ந்திருக்கலாம். அவர்கள் உபயோகம் உள்ளவர்களாக மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் சபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் அதன் பிரதிநிதிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக இருக்க முடியாது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் சபையில் ஸ்திரீகளின் நிலைமை அதிகாரம் 5 பார்க்கவும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் என அப்போஸ்தலர்களினால் இப்படியாக பலமுறை மரியாதையுடன் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர்கள் பிரதிநிதியாக இருக்கும்படியான மூப்பர்களாக அல்லது போதகர்களாக சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. சபைக்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் குறிப்பிடப்பட்டிருந்த தகுதியை இழந்து விடலாம். அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்கள் தேவ வழிநடத்துதலின்படி சபையின் வேலைகளை செய்வதற்காக இன்னமும் அதிகமாக திறமையை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேலைகளுக்கு ஒரு வருடம் அல்லது பாதி அல்லது கால் வருடம் போதுமானதாக இருக்கலாம். முன்பு சொல்லப்பட்ட காலம் திறமையுள்ளவர்கள் என்று காணப்படுபவர்களுக்கும் பிந்தைய காலம் அதிக திறமையில்லாதவர்கள் என்று கருதப்படுபவர்களுக்குமாக சபையில் சட்டம் அல்லது புத்திமதி அல்லது ஆலோசனை என்று கூட இல்லாவிடில் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்படுவது நலமாயிருக்கும். மூப்பர்களின் எண்ணிக்கை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வேதாகமத்தில் மூப்பர்கள் இத்தனை பேர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் சபையின் அளவை பொறுத்தும் திறமைசாலியானவர்கள் என்பது போன்று இருக்கும் தொகையினரை பொறுத்தும் இருக்கும். யாரையும் ஒரு விசுவாசி அல்லது முற்றுமாக அர்ப்பணம் செய்தவர் என்று யூகிக்க கூடாது. அவர் மூப்பராக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னரே அவருடைய விசுவாசத்தை குறித்து தன்னுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் தவற்றிற்கு இடமில்லாத வகையில் சாட்சி பகருகிறவராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் மே சொல்லப்பட்ட தகுதிகள் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வேலைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக இருப்பதை நாம் விரும்புகிறோம். அவர்களில் சிலரை எப்படியாயினும் சில வகையான ஊழிய அல்லது சுவிசேஷ பணியோ ஈர்த்து கொள்ளும், சிலரை பகுதி நேரத்திற்கு கூட ஈர்த்து கொள்ளக்கூடும். ஒவ்வொரு சபையும் தன்னிடத்திலிருந்து பரவலான இடங்களில் வேலைகளை செய்யும்படியாக தொடர்ந்து செல்லக்கூடிய போதகர்களை அனுப்பக்கூடிய ஒரு வேதாகம பல்கலைக்கழகமாக இருக்கும். மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற, மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை செய்ய வேண்டும் என்ற விருப்பமுள்ள மூப்பர்கள் தொடர்ந்து இருக்க தகுதியற்றவர் என்று கருதப்பட வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய கர்வத்தை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையற்றவர் அல்லது கற்றுக்குட்டியாக இருக்கிற ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்கிறவர்கள் தலையாயிருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ அப்படியே அவர்களும் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களால் எந்தெந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் போது ஊழியத்திற்கு ஒருவரும் தகுதியில்லை என்று காணப்படும் போது மூப்பரை தெரிவு செய்வதை குறித்த ஒருவேளை ஒரு எச்சரிப்பு கொடுப்பது நல்லது. மேலும் திறமையற்றவர்களை தெரிவு செய்வதை காட்டிலும் மூப்பர்கள் இல்லாமல் இருப்பதே நல்லது. இதற்கிடையில் ஊழியத்திற்கு தகுதியான ஒரு சகோதரர் காணப்படும் வரையில் வேதாகமம் ஒரு பாட புத்தகமாக வைக்கப்பட்டு நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் வேதாகம பாடங்களில் போதகராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பராக சகோதரர் ரசல் இருப்பது போல் கூட்டங்கள் சாதாரண முறையில் நடைபெறட்டும். யார் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சபை மாத்திரமே, சரீரமான சபை, ஆண்களும் பெண்களும் மாத்திரமே
புது சிருஷ்டியானவர்கள் தெரிந்தெடுக்கிறவர்களும் வாக்குப்பதிவு செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். பொதுவாக விசுவாச வீட்டார் அர்ப்பணம் செய்திராத விசுவாசிகள் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலோடு ஒரு தொடர்பு இல்லாதவர்கள். ஏனென்றால் இது ஆண்டவரால் அவருடைய விருப்பத்தின்படி செய்யப்பட வேண்டியதாகும். அவருடைய சரீரத்தின் மூலம் அவருடைய ஆவியை உடையவர்கள் மூலம் செய்யப்பட வேண்டும். சபையில் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் எல்லோரும் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். இதற்காக கூடியிருக்கிற வேளையில் அவர்களில் யாராவது நியமிக்கப்படும்படியாக பெயர்களை கூறலாம். இதை வாக்குப்பதிவு செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அதை பரிசீலனை செய்வதற்கு அவகாசம் இருக்கும்படியாக கூறலாம். சிலர் வாக்கு செலுத்துவது என்பது சீட்டு மூலம் இருக்குமென்றால் எல்லோரும் அவர்களுடைய உண்மையான விருப்பப்படி செயல்பட ஏதுவாயிருக்கும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த முறையில் எந்தவிதமான அனுகூலம் இருந்தாலும் அது ஒரு பிரதிகூலம் மூலம் ஈடு செய்யப்பட்டு விடுகிறது என்று நாம் கூறுகிறோம். எப்படியெனில் அப்போஸ்தல முறையான கரங்களை நீட்டுதல் முறையில் வருகின்ற ஒழுங்கும் குணாதிசயத்தை வளர்ப்பதும் இல்லாமல் போய்விடுகின்றது. ஒவ்வொருவரும் கபடமற்றவராக வெளிப்படையாக பேசுகிறவராக இருக்க வேண்டும். ஆனாலும் அதே நேரத்தில் அன்புள்ளவராக மென்மையான உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். வாக்குப்பதிவு செய்வது என்பது தங்களால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய கூடுமானவரை அவருடைய சரீரமான சபையின் அங்கங்களாக செயல்பட வேண்டியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் ஆண்டவருடைய மனதை அறிந்திருக்கிறேன் என்று நம்புகிறவர் அதை கூறுகிறவர் தவிர வேறு எவரும் தன்னுடைய கடமையை தள்ளிவிடவோ ஒருவரை இன்னொருவரை காட்டிலும் மேலாக ஆதரிக்கும் உரிமை உள்ளவராக இல்லை. பெரும்பான்மையாய் இருப்பது போதுமானதல்ல எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உலக காரியங்களில் ஒரு பெரும்பான்மையினரின் குரலே முடிவு எடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சபையில் அல்லது சரீரத்தில் அப்படி இருக்கவே கூடாது. இதற்கு மாறாக கூடுமான வரை ஜூரி முறையில் ஜூரி ரூல் ஏகோபித்த தீர்மானம் அல்லது முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஒரு சகோதரன் அதிகபட்ச வாக்கு பெறாதிருக்கும் போது அது ஆண்டவருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்வதில் அசௌகரியமாக சபையினர் உணர்வதை காட்டிலும் அதிகமாக உணரலாம். வேறு ஒருவர் எல்லோரையும் எல்லோருடைய ஆதரவையும் அல்லது கிட்டத்தட்ட எல்லோருடைய ஆதரவையும் பெற முடிந்தவராய் இருப்பாராயின் அவரை ஒவ்வொரு வாரமும் வாக்குப்பதிவுக்கு பின்னர் இன்னொரு வாக்குப்பதிவு மூலம் அவரை நாட வேண்டும். அவரை தேடி பிடிக்கும் வரை அப்படி செய்ய வேண்டும். இல்லையென்றால் அந்த விஷயத்தையே விட்டுவிட வேண்டும். இல்லையென்றால் எல்லோருக்கும் இன்னும் இரண்டு அல்லது மூன்று பேர் தங்கள் எல்லோருடைய யோசனையை நிறைவேற்றும்படி ஒருவர் பின் ஒருவராக சேவை செய்யக்கூடியவர்களை தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் தாளந்துகள் சமமாக காணப்படும் பட்சத்தில் ஒருவரையொருவர் கணத்தில் முந்திக் கொள்ளும்படியாகவும் வழிநடத்துதலுக்கான ஜபமும் சத்தியத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் ஊக்கமான அன்பும் காணப்படும் என்றால் இந்த பொருளில் ஆண்டவருடைய சித்தம் இன்னது என்று எல்லோரும் அறிந்து கொள்வது பொதுவாக எளிதானதாக காணப்படும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் இருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பிலிப்பியர் 2:3, எபேசியர் 4:3. உதவி செய்பவர்கள் என்று பொருள்பட அழைக்கப்படும் உதவிக்காரர்கள் ஸ்திரீகள் விஷயத்திலும் இதே முறையில் பின்பற்றப்படல் வேண்டும். அவர்களுடைய நல் நடத்தையும் ஒரு குணாதிசயமாக எண்ணப்பட வேண்டும். எந்த வேலைக்கும் இவைகள் தேவைப்படலாம். மூப்பராவதற்கு தேவைப்படுகிறவைகளில் பெரும்பாலானவைகளோடு கூட போதக சாமர்த்தியமும் ஆவியின் கிருபைகளும் இருக்க வேண்டும். பல்வேறு விதமான ஊழியங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி மூப்பர்கள் ஒன்றில் அல்லது குறிப்பாக வேறு ஒன்றில் விசேஷித்த தகுதி உள்ளவர்களாக இருக்கலாம். சிலர் புத்தி சொல்லுவதிலும் சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பவர்களாக அல்லது சிறந்த பேச்சாளராகவும் சிலர் சுவிசேஷகர்களாகவும் சிலர் அவிசுவாசிகளை கவரக்கூடியவர்களாகவும் சிலர் மந்தையின் பல்வேறு காரியங்களை அந்த இடத்தில் அல்லது பொதுவான முறையில் கண்காணிக்கும் போதகர்களாகவும் காணப்படலாம். அப்போஸ்தலர் பவுல்
எபேச சபையின் மூப்பர்களுக்கு கூறியவைகள் நமக்கு ஊழியத்தை குறித்து பொதுவான வாய்ப்பை தருவதுடன், ஒவ்வொரு தனிநபரும் ஒரு உக்கிரானக்காரனாக தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறது. ஒரு வேளையின் எந்த பகுதியிலும் சேவை செய்யக்கூடிய மூப்பரின் சேவையை ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லோராலும் கவனமாகவும் ஜபத்தோடும் கவனிக்கப்பட வேண்டியதாக அவருடைய வார்த்தைகள் உள்ளன. ஆனால் உங்களை குறித்தும், தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக, வேறு இடத்தில் இந்த வார்த்தை பிஷப்புகள் என்று தவறாக கூறப்பட்டுள்ளது. பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை சபை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20:28. ஆம், உண்மைதான். மூப்பர்கள் முதலாவது தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலைக்குரிய சிறிய கணம் அவர்களை பெருமையுள்ளவர்களாக, மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக ஆக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இதனோடு கூட தலையான பிரதான மேய்ப்பனுக்குரிய அதிகாரத்தையும் கணத்தையும் தங்களுக்கென்று எடுத்து கொள்ளாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறபடி மந்தையை மேய்ப்பது அவருடைய காரியமாகும். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஏசாயா 40:11. ஆகவே ஒருவர் மேய்ப்பனாக தெரிந்து கொள்ளப்படும் போது அவர்தானே பிரதான மேய்ப்பனுக்கு அடையாளமாயிருக்கக்கூடும். மந்தையின் மகா பிரதான மேய்ப்பன் தன்னுடைய சொந்த போஜனத்தை ஏற்ற காலத்தில் அனுப்பவும், புதியதும் பழமையானவைகளையும் அனுப்பும்படியான வாய்க்காலாக அல்லது கருவியாக அவர் இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளில் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. எரேமியா 23:1-4. மூப்பராகிய சங்கத்தார் கரங்களை மேல் வைப்பது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1. மூப்பராகிய சங்கத்தார் உங்கள் மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் வருமுன் கூறுவது, உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை கொடுப்பது பற்றி அசதியாயிராதே. 1 தீமோத்தேயு 4:14. 2. அவர்களை சபையினால் தெரிந்தெடுக்கப்பட்ட 7 உதவிக்காரர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போஸ்தலர் 6:6. 3. ஆந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவி திருவலம் பற்றினது. அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 13:1-3. 4. ஒருவர் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. 1 தீமோத்தேயு 5:22. 5. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:6. 6. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8:17-19. 7. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 1:6. புது சிருஷ்டியின் சபையின் மேல் கரங்களை வைப்பதை பற்றிய ஆவியின் உந்துதலினால் கொடுக்கப்பட்ட மொத்த சாட்சிகளை காட்டுகிறோம். கடைசி 3, 5, 6, 7 குறிப்புகளின்படி ஆரம்ப கால சபையில் வரங்களை அளிப்பது சாதாரணமான காரியமாய் இருந்தது என்று காண்கிறோம். அப்போஸ்தலரின் கரங்கள் இப்படியாக அர்ப்பணம் செய்து கொண்ட எல்லா விசுவாசிகளின் மேல் வைக்கப்பட்டது.
சிலருக்கு ஒன்று அல்லது அதற்கு மேலான வரங்கள், அந்நிய பாஷை முதலான வரங்கள் கிடைத்தன. ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய பிரயோஜனத்திற்கென ஓரளவு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி 5 அதிகாரம் 8 பார்க்கவும். முதல் 4 வசனங்கள் 1, 2, 3, 4 பொதுப்படையான உபதேசம் என்று சேர்த்து கூற முடியும். அவையாவன: ஆதரிக்கும்படியானது அல்லது ஆமோதிக்கும்படியானது, ஆனால் உத்தரவு அல்லது அதிகாரம் கொடுப்பதற்கான ஒரு அடையாளமாக அல்ல. 1. ஊழியத்தில் பவுலினால் தத்தெடுக்கப்பட்ட குமாரன் தீமோத்தேயு ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றதோடு அவன் பவுலோடு எருசலேமுக்கு சென்றபோது ஏற்கனவே அப்போஸ்தலரின் கரங்களில் பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றிருந்தான். அந்த இடத்தில் யாக்கோப்பும் மற்ற எல்லா மூப்பரும், அப்போஸ்தல மூப்பரும் பவுலோடு தீமோத்தேயுவுக்கு இருந்த பக்தியையும் நெருக்கத்தையும் கண்டு உணர்ந்து அதை ஆதரிக்கும் வண்ணம் தங்கள் கரங்களை அவன் மேல் வைத்து ஒருமுகமாக ஆசீர்வதித்தார்கள் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இப்படியாக அவர்கள் செய்தது ஒரு வழக்கத்தின்படியாக அல்ல. மேலும் பவுலின் கூட்டாளிகள் எல்லோருக்கும் இப்படியாக செய்யவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டவரிடம் இருந்து வந்த கட்டளைகளின்படி அல்லது ஒரு முன்னறிவிப்பின்படி அப்படி செய்யும்படி வழிநடத்தப்பட்டார்கள் என்பது இந்த குறிப்பு மூலம் தெரிய வருகிறது. 2. இந்த உதவிக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் தங்கள் கரங்களை அவர்கள் மேல் வைத்ததின் நிமித்தம் பிரசங்கிக்கும்படி அமர்த்தப்படவோ அல்லது அதிகாரம் கொடுக்கப்படவோ இல்லை. ஏனெனில் அவர்கள் பிரசங்கிக்கும்படி தெரிந்து கொள்ளப்படவில்லை, ஆனால் பந்தி விசாரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இருந்த போதிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தபடியினால் அவர்களுடைய தாளந்தின்படியும் கிடைக்கின்ற தருணங்களில் பிரசங்கிக்கும்படி முழு அதிகாரம் பெற்றிருந்தனர். உதவிக்காரர்களில் ஒருவராயிருந்த ஸ்தேவான் யாரிடமிருந்தும் உத்தரவு அல்லது அனுமதி அல்லது வேறு ஏற்படுத்துதல் இல்லாமல் வைராக்கியமாக பிரசங்கிப்பதையும் அது நிமித்தம் ஆண்டவருக்கு பின்னர் தன்னுடைய இரத்தத்தினால் தன்னுடைய சாட்சியை முத்திரையிட்ட முதலாவது நபராக இருந்தார் என்பதையும் நாம் காண்கிறோம். இப்படியாக கரங்களை வைப்பது என்பது அப்போஸ்தல அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் மாத்திரம் காட்டுகிறது. 3. பவுல் மேலேயும் பர்னபா மேலேயும் கரங்களை வைத்தது பிரசங்கிப்பதற்கு அனுமதி பெற்றதாக ஆகாது, ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே மூப்பர்கள் என்று அறியப்பட்டிருந்தார்கள். மேலும் அந்தியோகியா சபையில் ஒரு வருடத்திற்கு மேலாக ஏற்கனவே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 9:20-29 11:26 ஒப்பிட்டு பார்க்கவும். அவர்கள் மேல் கரங்கள் வைக்கப்பட்டது என்பது பவுலாலும் பர்னபாவாலும் செய்யப்படவிருந்த ஊழியத்தை ஆமோதிப்பதற்காக மாத்திரம் அர்த்தமுடையதாயிருந்தது. அவ்வேளையில் அந்தியோகியா சபையும் அவர்களுடைய ஊழியத்தில் இணைந்து ஒருவேளை அவர்களுடைய செலவை சந்தித்திருக்கும். 4. இங்கே அப்போஸ்தலர் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் உடன் வேலையால் மீது தீமோத்தேயுவின் கரங்கள் வைக்கப்படுவது தீமோத்தேயு அதை ஆமோதிப்பதாக ஏற்றுக்கொள்வதாக அர்த்தப்படும் என்று கூறுகிறார். ஆகவே அந்த மனிதன் எவ்விதத்திலாவது தகுதியற்றவனாக காணப்பட்டால் தீமோத்தேயு அந்த தவறில் பங்கு பெற்றாக வேண்டும். ஆகவே தன்னால் முடிந்தவரை ஆண்டவருடைய ஆடுகளுக்கு நடைமுறை பிரகாரமாக அல்லது உபதேசத்தின் மூலமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நபரை அறிமுகப்படுத்தும்படி தன் செல்வாக்கு உபயோகிக்கப்படாதபடி கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஆபத்தை விளைவிக்கும் விதமாக துணிச்சலாக செயல்பட வேண்டியதில்லை. ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுப்பதிலும் அல்லது பகிரங்கமாக நல்வாழ்த்துக்களை கூறுவதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஆலோசனை இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்குக்கு ஏற்றவாறு பொருத்தமாய் இருக்கிறது. தீமோத்தேயுவின் ஆமோதிப்பை பெற்றுதான் பிரசங்கம் பண்ணும் உரிமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து வரும் சம்பளம் பெறும் ஊழியமா எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 367 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.